காதலர்களுக்கு வணக்கம். ஆமாங்க, இந்த படம் ஒரு காதல் கதை தான். ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க, வேற வீடியோ கிளிக் பண்ணாதீங்க. இது வேறுபட்ட மாறுபட்ட கதை. எப்படி லவ் பண்ணோம், எப்படி லவ் பிச்சுக்கிச்சின்னு சொல்கிற கதை இல்லைங்கோ. லவ்வோட வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இது மேரேஜ் பற்றி கிடையாது, இது வேற கதை. பாருங்க. ஹலோ. ஏம்மா ஏன் அழுகுற? இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா. ஏன் ஜானு இப்படி சொல்ற? என்ன இனிமே அப்படிலாம் கூப்பிடாத. என்னடி சொல்ற? நான் லிமிட்ஸ் மீறி இருக்க கூடாது. நான் மட்டும் பிரெக்னன்ட் ஆனேன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, சொல்றத கேளு ப்ளீஸ். யாரடா நீ? சீ, நான் எப்படி உன் கூட? ஏன் இப்படி பேசுற? யாரோ ஒரு பொறுக்கி நீ. அஞ்சு வருஷமா லவ் பண்றேன், நான் பொறுக்கி அடி. நான் பிரெக்னன்ட் ஆனா செத்துருவேண்டா. எங்க அப்பாக்கு கெட்ட பேர் வாங்கி தர நான் விரும்பல. அவர் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க. நான் சொல்றத கேளு. சே, ஐ அம் எ பிட்ச். நான் சொல்றத கேளுடி ப்ளீஸ். நீ சொல்றத கேட்டதுனால தான் நான் இப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன். ப்ளீஸ், என்னை விட்டுடு. நீ யார் எனக்கு? போயிடு என்ன விட்டுட்டு. நான் மட்டும் பிரெக்னன்ட் ஆன சத்தியமா நான் செத்துருவேன். பிரெக்னன்ட்லாம் ஆக மாட்டேடி. இந்த மாதிரி சொல்றத நிறுத்து. செத்துருவன் செத்துருவன் சொல்லாத. நீ செத்தா நானும் செத்துருவேன். ஏன் நீ சாகணும்? தப்பெல்லாம் நான் தானே பண்ணேன். நான் தான் சாகணும். நான் சாவேன். ஏன் நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன். நான் சொல்றது கேள். ஹலோ ஹலோ. டேய், சாப்பிட்டு போடா. வேணாமா?
சொல்லு மச்சான். மச்சான் எங்கடா இருக்க? மச்சான் வீட்டில் தாண்டா இருக்கேன். எஃபியில் ஒரு செம்ம ஃபிகர் மச்சான், அதுக்கிட்ட தான் சேட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ நீ இங்கே வரணும் மச்சான். ஆல் நைஸ் மீனிங் வேர்ட்ஸ், அஞ்சு நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன். ப்ளீஸ்டா, இம்பார்ட்டன்ட் மேட்டரா, வாடா. ஷோர் மச்சான். பேசிட்டு இருந்தேன், பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு மச்சான். ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் டாப் அப் பண்ணி விட. டேய் வினோ, நீ எங்கடா இங்க? டேய் மச்சா. டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா அழுவுற? சூப்பர்டா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க பண்ணதெல்லாம் லவ்வா? பூ லவ்வா என்னடா? சி மூடு. லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பண்ணுவீங்க? அக்கு கிசுன்னு ஸ்கூல் டேஸ்லயே ஆரம்பிக்கிறீங்க, அமுக்கு குமுக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கிறீங்க, கேட்டா லவ்ன்றீங்க, அசிங்கமா இல்ல? ஏண்டா இப்படி அசிங்கமா பேசுற? அசிங்கமா இருந்தாலும் இதாண்டா உண்மை. என் லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது எனக்கு தெரியல மச்சான். செக்ஸ் மட்டும்தான் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் இல்லடா.
உண்மையா லவ் பண்றனா அவ கஷ்டப்படுறப்ப அவ கண்ணீர் தொடச்சு விடு, அது லவ். அவளை உன் குழந்தையா பாரு, அது லவ். உண்மையா லவ் பண்றேன்னு சொல்றியே, உண்மையா லவ் பண்ணா அவளுக்கு முதல்ல உண்மையான காதலனாரு, இப்படி காமத்துக்கு அலையாத. நான் பண்ணதெல்லாம் தப்புதான் மச்சான், இப்ப நான் என்னடா பண்றது? நீ ஒரு பையன், வெளியே வந்து என்கிட்ட புலம்பிட்ட எல்லாத்தையும். அவ ஒரு பொண்ணு, அவ சிச்சுவேஷன் வச்சு பாத்தியா, அவ வீட்டுல தனியா இருப்பா, பயத்துல ஏதோ குழந்தை மாதிரி பேசுறா, அவளுக்கு புரியவேடா. அவ கோவப்பட்டாலும் கத்துனாலும் பொறுமையா நீதான் புரிய வைக்கணும். லவ் பண்றப்ப எவ்வளவு பேசுறீங்க, இப்போ பேசு, பேசுடா. என்ன பேசவே விட மாட்டா மச்சான், கோவம் தாண்டா வருது, கஷ்டமா இருக்கு மச்சான். பொறுமையா இருறா, அவ எது பேசினாலும் பொறுமையா இரு, அவ பயத்துல பேசுறா, அவளுக்கு புரியவை, அவனுக்கு எவ்வளவு தேவைன்னு புரியவை, உன் இம்பார்ட்டன்ஸ் புரியவைடா அவளுக்கு. பேசுறேன்டா, சீக்கிரம் பேசுடா. ஹலோ, இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ற? ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் கேளு. நான் ஏன் கேட்கணும்? எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ். இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் ப்ளீஸ் மா. நான் மட்டும் பிரெக்னென்ட் ஆனேன், கண்டிப்பாக செத்துருவேன். ஏய், நீ செத்தா நானும் மாட்டிப்பண்டி. நான் சொல்றது கேளுடி. அவ புரிஞ்சிக்கவே மாட்டா மச்சான், எனக்கு பயமா இருக்குடா, எனக்கு இப்ப வேலை கூட இல்ல மச்சான். எல்லாத்தையும் இப்ப யோசி, காதல்ல கட்டுப்பாடோட இருந்தா உன் காதல் ஜெயிச்சிருக்கும். கட்டுப்பாடு மீறினா காதல் செத்துருண்டா, செத்துருச்சுடா உன் காதல். எல்லாமே ஏன் தப்பு தான்டா, இனிமே இந்த தப்பே பண்ண மாட்டேன் கடவுளே. எல்லாம் சரியாயிடும், ரொம்ப பேசுறேன்னு நினைக்காத, வீட்டுக்கு போயிட்டு தூங்கு, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். எனக்கு வேலை இருக்கு, அடுத்த லவ் மேட்டர் சேர்த்து வைக்கணும், நான் கிளம்புறேன். டே மச்சான் நில்றா, இனிமேல் ஆச்சு லவ் பண்றா, லவ் மட்டும் பண்ணு. நீ யாரையாவது லவ் பண்றியா? பண்றேன். யார? எங்க அம்மாவை. போய் தூங்கு, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். பா. இது மாதிரி நல்ல பொண்ணுலாம் இந்த காலத்தில் கிடைக்கிறது கஷ்டம் மச்சான், ஒழுங்காக பார்த்துக்கோ, லவ் பண்ணுறா, லவ் மட்டும் பண்ணு. தம்பி சாப்பிட்றியாப்பா? சாப்பாடு வேணாமா? உன் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமாமா? ஏன்பா அழுற? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவான் என் பையன். என் பிள்ளைக்கு என்ன குற? விஜய் மாதிரி அழகாக இருக்க, இப்படியெல்லாம் அழக்கூடாது சரியா? ஹலோ. ஹலோ சொல்லுமா. சாரிடா, அன்னைக்கு ஏதோ பயத்தில் அப்படி தெரியாமல் பேசிட்டேன், என்னை விட்டு போயிட மாட்டல்ல. லூசு, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. இவங்க தப்பு பண்ணதுக்கு காரணம் வயசோடு உணர்வு. என் நண்பன் என் ஃபோனை எடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் அவனோட ஆசை உணர்வு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த என் நண்பனுக்கு என் மேலே பாச உணர்வு. நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்ச உடனே பொய் சொல்லி சிரிக்க வச்ச எங்கள் அம்மாவோட தாய்மை உணர்வு. உண்மையான உணர்வுகள் கிடைப்பது கடினம். கிடைக்கும் புனிதமான உணர்வுகளை கொச்சப்படுத்தாதீர். உணர்வுகளை உணர்வோம்.